வேர்ட் வில்லோட பாஸ்ட் டென்ஸ். இதை நிறைய இடங்களில் நிறைய மாதிரி பயன்படுத்தலாம். எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம். நான் காரைக்குடி ச பாலகுமார், உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு. வுட்னா என்னன்னு பார்த்தோம். வில்லோட பாஸ்ட் டென்ஸ். வில் எதுக்கு பயன்படுத்துவோம்? ஃபியூச்சர் டென்ஸுக்கு, அதாவது இனிமே நடக்க போகிற விஷயத்துக்கு. ஹி வில் கம், அவன் வருவான். வி வில் சிங், நாங்கள் பாடுவோம். யூ வில் ஸ்டடி, நீங்கள் படிப்பீங்க. வுட்டுக்கும் அதே அர்த்தம் தான். ஹீ வுட் கம்னா அவன் வருவான். வி வுட் சிங்னா நாங்கள் பாடுவோம். யூ வுட் ஸ்டடினா நீங்கள் படிப்பீங்க. அப்போ வில்லுக்கும் வுட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்ப்போம். ஹீ வில் கம்னா அவன் இனிமே வருவான், இன்னும் நடக்கலை, இனிமே வருவான் அவன். இந்த மாதிரி இடங்களில் வில் பயன்படுத்துவான். ஆனால் வுட் எங்கே பயன்படுத்துவான் தெரியுமா? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அவன் வருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா, தெரியுன்றது என்னது? பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போன விஷயம். முடிஞ்சு போன விஷயத்தில் ஒன்று இனிமேல் ஃப்யூச்சரில் நடக்கும்னு நினச்சேன். இந்த மாதிரி சொல்லணும்னா, பாஸ்ட் டென்ஸில் ஃப்யூச்சர் பற்றி பேசணும்னா, இதுக்கு தான் வுட் யூஸ் பண்ணணும். ஐ நியூ ஹி வுட் கம், அவன் வருவான்னு எனக்கு தெரியும். ஐ நியூன்றது பாஸ்ட் டென்ஸ். ஹி வுட் கம், அவன் வருவான், அவன் வருவான்னு எனக்கு தெரியும். இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். நீ படிப்பன்னு நினச்சேன். நினச்சேன்றது என்னது? பாஸ்ட் டென்ஸ். நீ படிப்பன்றது ஃப்யூச்சர் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் ஃப்யூச்சர் பற்றி பேசுனா அதுக்கு வுட். ஐ தாட் யூ வுட் ஸ்டடி. யூ வுட் ஸ்டடினா என்னது? நீ படிப்ப. ஐ தாட்னா நான் நினச்சேன். ஐ தாட் யூ வுட் ஸ்டடினா நீ படிப்பன்னு நான் நினச்சேன். யூ வில் ஸ்டடினா நீ படிப்ப, இனிமே படிப்ப. ஐ தாட் யூ வில் ஸ்டடின்னு போடக்கூடாது. ஐ தாட் வந்தாலே யூ வுட் ஸ்டடி தான். ஐ திங்க் யூ வில் ஸ்டடின்னு வேணால் போடலாம். இப்போ நினைக்கிறீங்களா நீ படிப்பன்னு? தென் ஐ திங்க் யூ வில் ஸ்டடின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? வில்லுக்கும் வுட்டுக்கும் வித்தியாசம். வில்லுனா ஃப்யூச்சர் டென்ஸ், வுட்னா பாஸ்ட் டென்ஸில் ஃப்யூச்சர் பற்றி பேசுகிறதுக்கு வுட். வுட்டோட ரெண்டாவது யூஸ் பார்க்கலாம். இப்போ பாஸ்ட் டென்ஸில் நடந்த ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வுட்டு யூஸ் பண்ணி அந்த வாக்கியத்தை அமைக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு, நான் சின்ன வயசில் நான்வெஜ் சாப்பிடுவேன். நான்வெஜ் சாப்பிடுவேன்னா என்னது? அது ஃப்யூச்சர் டென்ஸ். ஆனால் சின்ன வயசில் முடிஞ்சு போச்சு, பாஸ்ட் டென்ஸில் ஃப்யூச்சர். அப்போது ஐ வுட் ஈட் நான்வெஜ் இன் மை சைல்ட்ஹுட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹி வுட் வாக் டு த ஆஃபீஸ் வென் ஐ ஒர்க் வித் ஹிம். நான் அவன் கூட வேலை பார்த்த பொழுது அவன் ஆஃபீஸ்க்கு நடந்து போவான். ஆஃபீஸ்க்கு நடந்து போவான்றது ஃப்யூச்சர் டென்ஸ். ஆனால் இது பாஸ்ட் டென்ஸில் வருது. பாஸ்ட் டென்ஸில் இந்த ஃப்யூச்சர் டென்ஸ் பற்றி பேசுகிறோம். நான் அவன் கூட வேலை பார்த்த போது அதான் பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போனது. பாஸ்ட் டென்ஸில் அவனோட ஹேபிட், ருட்டீன் ஆக்டிவிட்டி என்னது? அவன் நடந்து போவான். அதான் பாஸ்ட் டென்ஸில் நடந்து போகிறத பற்றி பேசுனதுனால ஹீ வுட் வாக் டு த ஆஃபீஸ், ஆஃபீஸ்க்கு நடப்பான். புரிஞ்சுதா? வுட்டோட மூணாவது யூஸ் பாஸ்ட் டென்ஸில் ரிஃப்யூசல், அதாவது மறுப்புக்கு வுட் நாட்னு சொல்லுவோம். அவன் ஒய்ஃப் கிட்ட டிவோர்ஸ் கேட்டான், ஆனால் ஒய்ஃப் மறுத்துட்டா. கேட்டான்னா என்னது? என்ன டென்ஸ் அது? பாஸ்ட் டென்ஸ். இதில் ஒய்ஃப் மறுத்துட்டா, இங்கே தான் வுட் நாட் பயன்படுத்தணும். His wife would not agree. He asked for a divorce, but his wife would not agree. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். My bike would not start. என்னோட பைக் ஸ்டார்ட் ஆகலை. பாஸ்ட் டென்ஸில் ரிஃப்யூசல், அது ஸ்டார்ட் ஆக மறுத்துருச்சு. இதுக்கு வுட் நாட் பயன்படுத்தலாம். புரிஞ்சுதா? வுட்டோட நாலாவது யூஸ், ஒன்று செய்யணும்னு ஆசைப்படும் பொழுது, இல்லை ஒன்று மேலே ஆசைப்படும் பொழுது வுட் லைக்குன்னு போடுவோம். எடுத்துக்காட்டுக்கு, எனக்கு ஒரு கப் காஃபி வேணும். ஐ வுட் லைக் அ கப் ஆஃப் காஃபி. காஃபி இருந்தால் நல்லாயிருக்கும், அது என்னோட ஆசை. அதனால் ஐ வுட் லைக் அ கப் ஆஃப் காஃபி. ஹி வுட் லைக் டு பிளே கிரிக்கெட், அவன் கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசைப்பட்றான். ஹி வுட் லைக் டு பிளே கிரிக்கெட். புரிஞ்சுதா? இந்த மாதிரி ஒன்று செய்யணும்னு ஆசைப்படும் பொழுது வுட் லைக் போட்டு சொல்லுவோம். வுட்டோட அஞ்சாவது யூஸ் பொலைட் ரிக்வெஸ்ட். ஒருத்தவங்கக்கிட்ட ஒன்று பணிவாக கேட்கணும்னா வுட்டு போட்டு கேள்வியாக கேட்கலாம். போனது மறுதான், ஆனால் அது கேள்வியாக கேட்கணும். வுட்டை தூக்கி முதல்ல போட்டுடணும். வுட்டை முதல்ல போட்டால் அது கேள்வி ஆயிரும் இல்லையா. எடுத்துக்காட்டுக்கு, கதவை திறக்க முடியுமா? வுட் யூ ஓப்பன் த டோர் ப்ளீஸ். உனக்கு ஒரு கப் காஃபி வேணுமா? வுட் யூ லைக் அ கப் ஆஃப் காஃபி. யூ வுட் லைக் அ கப் ஆஃப் காஃபினா உனக்கு காஃபி வேணும், பிடிக்கும்னு அர்த்தம். ஆனால் அதையே வுட்டை தூக்கி முதல்ல போட்டோன்னா வுட் யூ லைக் அ கப் ஆஃப் காஃபி, உனக்கு ஒரு கப் காஃபி வேணுமா? பொலைட் ரிக்வெஸ்ட், பணிவாக கேட்குறது. நீ எனக்கு உதவி பண்ணுவியா? வுட் யூ ஹெல்ப் மீ? வுட் யூ ஹெல்ப் மீ? இது எவ்வளோ பொலைட்டாக பணிவாக கேட்குற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பணிவான ரிக்வஸ்ட்டுக்கு வுட்டு வச்சு கேள்வி கேளுங்க, வுட்டை முதல்ல போடுங்க.
வுட்டோட ஆறாவது யூஸ். ஒன்று நடக்காதான்னு ஏங்கிறப்போ வுட் பயன்படுத்துவோம். இதுக்கு ஒரு ஃபார்மட் இருக்கு, ஐ விஷ் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வுட் பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். எடுத்துக்காட்டுக்கு, இந்தியா ஜெயிக்குமான்னு ஏங்குறேன், விஷ் பண்ணுறேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ விஷ் இந்தியா வுட் வின். ஐ விஷ் வந்துருச்சா? சப்ஜெக்ட் என்னது இங்கே? இந்தியா. அடுத்து வுட் வரணும், சப்ஜெக்டுக்கு அடுத்து வுட். அப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், ஜெயிக்கணும் அதனால் வின். ஐ விஷ் இந்தியா வுட் வின், இந்தியா ஜெயிக்குமான்னு ஏங்குறேன். அவன் என்ன லவ் பண்ண மாட்டாளான்னு ஏங்குறேன். ஐ விஷ் ஷி வுட் லவ் மீ, அவன் என்ன லவ் பண்ணால் நல்லாயிருக்கும், அது என்னோட ஸ்ட்ராங் டிசையர். ஐ விஷ் ஷி வுட் லவ் மீ. ஐ விஷ் வந்துருச்சு, இங்கே சப்ஜெக்ட் என்னது? ஷி, அவ. அடுத்து வுட் பண்ணணும், அவன் என்ன பண்ணணும்? லவ் பண்ணணும், லவ் மீ. ஐ விஷ் ஷி வுட் லவ் மீ. என்னோட பாஸ் வேலையை விட்டுட்டு போவாரான்னு ஏங்குறேன். ஐ விஷ் மை பாஸ் வுட் ரிசைன். ஐ விஷ். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்னது? மை பாஸ். அப்புறம் வுட் வந்துருச்சு. அப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் என்னது? ரிசைன், வேலையை விட்டு போவார். ஐ விஷ் மை பாஸ் வுட் ரிசைன். புரிஞ்சுதா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏழாவது யூஸ், ஒரு ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறதுக்கு வுட் பயன்படுத்தலாம். இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஐ வுட் சே திஸ் ரெஸ்டாரண்ட் இஸ் நைஸ், இது செம்மையாக இருக்கும், இட் வுட் பி ஆசம். அவன் வருவான்னு நான் நினைக்கிறேன், ஐ வுட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு கம். இந்த மாதிரி நிறைய இடங்களில் வுட் பயன்படுத்தலாம். ஏதாவது குழப்பம் இருந்தால் இந்த வீடியோவை மறுபடி பாருங்கள். வுட்டை செம்மையாக மாஸ்டர் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க், நீங்கள் என்ன பண்ண ஆசைப்பட்றீங்க அதை வுட் லைக் போட்டு ஒரு வாக்கியம் அமைச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நான் காரைக்குடி ச. பாலகுமார்.